பெண்களின் பெருமையை நாம் எல்லோருமே அறிவோம் பெண்களுக்கு பொறுப்பும் உண்டு என்பதையும் அம்மையார் கூறி சொல்லியிருக்கிறார் அதை நானும் உங்களுக்கு கருத்தில் கூற விரும்புகின்றேன் நம்முடைய சமுதாயத்தை பேணி காப்பதற்கு முக்கியமான பொறுப்பு பெண்கள் பெண்களே பெண்களே வேறு யாரும் இல்லை நான் சொல்லுவேன் சந்தியாவந்தன காம்படிஷன் நாங்கள் நடத்துவோம் அப்ப சொல்லுவேன் மத்தியானியும் அவசியம் செய்யணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் மத்தியானம் பண்றதுக்கு நேரம் இல்லை நான் என்ன பண்றதுன்னு யாராவது முன்னாடி சொன்னேன்னாக்க நான் தட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுறேன் நீங்க மத்தியானம் பண்ணிட்டு வாங்க ரெடியா இருக்கும் ரெண்டு தடவை சொல்லுங்க அவனுக்கு அப்பதான் புத்தியில் உரைக்கும் வேண்டியது கடமை என்று அந்தனருக்கு கூற வேண்டியது பெண்மணிகளின் கடமை அதை எடுத்து கூறுவது பெண்களின் பொறுப்பு பெண்களுக்கு பெருமை உண்டு என்பதை நான் தலை வணங்கி தலை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவர்களுக்கு பொறுப்பு அதிகம் உண்டு என்பதையும் நான் எனக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் ஒரு சமாச்சாரம் இந்த அவைக்கு மகாபிரிய வித்வான் வேத விற்பனர் எங்கு எங்கு வேதத்தை பற்றி பேச வேண்டுமோ வேதத்தின் உள்ளர்த்தங்களை பேச வேண்டுமோ அதற்கு தகுதி வாய்ந்த வேதவியாசர் போன்ற ஒரு பெரிய மகான் வந்திருக்கின்றார் அவருக்கு வேதத்தை அவர் கற்பிக்கின்ற பிலாசபிக்கு வேதத்திற்கு பல வித்தியார்த்திகள் உண்டு அப்பேற்பட்ட சாஸ்திரிகள் அவர் பெயரை நான் பூரா சொல்வதற்கு தெரியும் எனக்கு தெரியாமல் சொல்லாமல் இல்லை கோடா சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் வந்ததினாலே மகிழ்வுற்று பெருமையுற்று அவருக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக இந்த பொன்னாடியை அளிக்கக்கூடியவர்கள் விஷயம் தெரிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் விஷயம் தெரிந்தவர் இருவர் உட்கார்ந்திருக்கிறார்கள் தலையாய திரு சாஸ்திரிகள் அவர்கள் அவருடன் உணர்ந்து அமர்ந்திருப்பவர் திருச்சி சந்திரசேகர் அவர்கள் இருவருமே எந்த வினாவாக இருந்தாலும் விடை அளிப்பதற்கு நேரத்தின் காலத்தையும் பொறுத்து தயாராக இருக்கின்றார்கள் உங்களுக்கெல்லாம் கையில் ஒரு சிட்டு கொடுக்கப்படுகிறது அந்த சீட்டிலே நீங்கள் உங்களுடைய கேள்வியை பெயரை எழுதி அனுப்பித்தால் வந்து சேர்ந்திருக்கும் அதுக்கு அந்த மாதிரி கொடுப்போம் முடியாதவர்க்கு காமக்கொடியிலே விடயம் அளிக்கப்படும் நேரம் இந்த ஒரு ஒரு விளையாட்டு உண்டு அப்பா டாக்டராக இருப்பார் பையனும் டாக்டர் மாதிரி விஷம் போட்டுப்பான் அப்பா வந்து வீடு கட்டுறது பெரிய வீடு கட்டியிருப்பார் அப்போ வீட்டு பார்க்கறது படிக்கடி போவான் இவன் மணலில் என்ன பண்ணுவான் அக்கா பார்க்குறான் நிச்சயமாக நிச்சயமா கரெக்டோட இருப்பேன் தச்சன் போலவும் கொல்லர் போலவும் இதான் பெட்ரூமும் இதான் சுவாமி உள்ளே இதான் கட்டுவாங்க இவெல்லாம் பேசினா நானும் பேசலாமான்னு முயற்சி பண்றேன் முதலிலே சிவனை பற்றி பேசினோம் பிறகு சமுதாயத்தை காப்பதிலே பெண்களுக்குள்ள உரிமைகளை பற்றியும் பெருமைகளை பற்றியும் பேசினோம் மாலை பட்சத்தை பற்றி மாலை புஸ்தகம் விட்டு போடுறோம் அன்னைக்கு போட்டிருக்கோம் அதுக்கும் சமூக பொறுப்புகளுக்கும் என்ன போட்டிருக்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சோஷியல் ரிலவன்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மகாலயம் என்ற தலைப்பை எனக்கு பணித்திருக்கிறாள் என் அருமை மகள் என்னை எப்போவுமே திண்டாட்டத்தில் விடுறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் சொன்னேன் வெளிக்காதான் நாலு மணிக்கு நான் எழுப்பி ஃபோன் பண்ணுவோம் ஒன்பது மணிக்கு ஃபோன் பண்ணுவேன்னு அப்போ இதுலேயும் ஒரு திண்டாட்டத்தை போட்டிருக்கேன் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாலையத்தை பற்றி எதாவது புஸ்தம் இருக்குமான்னு எங்கேயாவது தேடி தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல எல்லோரும் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க கூகுளில் போய் டொக்கு டொக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க எனக்கும் ஒன்றும் கிடைக்கல உங்களுக்குலாம் அது நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காதுனால நான் எதையோ சொல்லி பார்க்குறேன் யாரும் பண்ண முடியாதுங்கிற மனிதராக பிறந்தவர்களுக்கு பல கடமைகள் உண்டு சில ரிணங்கள் உண்டு ரிஷிகளுக்கு தேவ ரிணம் சொல்றோம் அதெல்லாம் தெரியும் நமக்கு அந்த கடனை நாம் தீர்க்கின்றோம் பல வகையில் அக்கா கூட சொன்னேன் சொன்ன தென்புலத்தார் தெய்வம் விருந்தோம்பல் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தின தலை சொன்னான் அந்த அஞ்சு கடமைகளை சொன்ன அதை முதல்ல சொன்னது பாருங்க தென்புலத்தார் தென்புலத்தார் என்பவர் யார் நம்மிடம் இருந்து தெற்கு திசையை நோக்கி சென்றவர்களை தென்புலத்தார் என்று கூறுகின்றோம் யம தர்மராஜா இருக்கிறது அவன் யமன் இல்லை யம தர்மராஜா தர்மத்திலிருந்து வழுவாதவன் அந்த யமதர்மராஜா இருக்கிற பக்கம் தெற்கு அதனால தென்புலத்தார் என்று அழைக்கின்றோம் எம்மிடமிருந்து சென்றவர்களை அவர்களுக்கு முதல் கடமையாக செய்வது ஒரு இல்வாழ்க்கையிலே தலையாய கடமையாக கொள்ளப்படுகின்றது வள்ளுவன் வள்ளுவன் என்றெல்லாம் நாம் அடிக்கடி கூறுகின்றோம் வள்ளுவன் செய்தது வள்ளுவன் சமைத்தது திருக்குறள் எல்லோரும் நாம் எல்லோரும் தமிழர்கள் ஆகவே வள்ளுவனைப் பற்றி பெருமையாக பேசுகிறோம் வள்ளுவன் செய்தது என்னன்னு கேட்டாங்க திருக்குறள்னு சொல்லுவாங்க சொல்லி பார்க்கலாம்னாங்க அது என்ன தெரியாது அகரமழ்த்தெல்லாம் மாதிபவன் அடுத்தது அது தகராறு ஆனால் அந்த வள்ளுவன் செய்தது அறத்தின் வழி இந்த ஆர்டர் ஆஃப் இம்பார்டன்ஸ் அதிகாரங்களை சமைக்கின்றான் முதலாவதாக கடவுள் வாழ்த்து அடுத்ததாக வான் சிறப்பு பிறகு நீத்தார் வறுமை அதற்கு பிறகு அறன் வலியுறுத்தல் அதற்கு பிறகு இதெல்லாம் ஒழுங்காக இருக்குமே ஆனால் இல்வாழ்க்கை இனிமையாக அமையும் என்கின்ற வாழ்க்கையில இல்வாழ்க்கை இனிமையாக அமைக்கின்ற வகையிலே இல்வாழ்க்கையை கூறியிருக்கின்றான் அந்த இல்வாழ்க்கையை பற்றி கூறுகின்ற பொழுது முதல் பாட்டு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்றதுணை யார் யார் கிரகஸ்தான் யார் யார் குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறான் அப்படின்னு பார்த்தாக்க மூவருக்கு சரியான பணியை செய்ய வேண்டும் அவர்கள் மூவர் என்பதற்கு பலவிதமான பல விளக்கங்கள் உண்டு திருக்குறள் யார் யார் எப்படி எல்லாமோ அசை போட்டாங்களோ அவங்க மாதிரி அசை போட்டு எடுத்துட்டாங்க மூவர் என்பது யார் யார் நான் சொன்ன மாதிரி தேவர் ரிஷிகள் நம்முடைய பித்ருக்கள் என்று மூணாக சொல்லலாம் மற்றொன்று அன்று இருந்தோர் இன்று இருப்போர் நாளை வருவோர் என்றும் கூறலாம் நான் 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 என்னுடைய கர்மாக்களை ஒழுங்கா தான் நான் ஒழுங்காக ஒழுங்கா தான் என் பித்திருக்கடன் இல்லாம இருந்தா தான் என்னுடைய சண்டை என்ன இருக்கும் ஆக இது மூவருக்கும் வழிவகுத்து நான் வள்ளுவன் மற்றொரு குரல் துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இல்லாத இருக்கிற விட்டு எனக்கு வேணாயான்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவனும் தன்னுடைய சொத்துக்களை விட்டு போனவர்களுக்கும் சொத்துக்கள் இல்லை இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்லுவேன் இல்லாததால என்ன பண்ணுவான் அவர்களுக்கும் இறந்தாருக்கும் எல்லாருக்கும் யார் இல்வாழ்வான் என்பான் துணை இவ மூணு பேருக்கும் இல்வாழ்வான் என்பவன் தான் சப்போர்ட் இதுதான் மூணு குரல் சிறப்பாக சொல்லியிருக்கான் இது மூணு தான் முன்னாடி சொல்லியிருக்கான் அதுதான் இல்வாழ்க்கைக்கு ஆரம்பமே இல்வாழ்க்கை டும் 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 இல்லை இல்வாழ்க்கை இதுதான் தலையாயது என்று எடுத்துக்கூறாகக் கூறுகின்றான் ஆக எந்த ஒரு பணி செய்தாலும் இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமே ஆனால் இல்வாழ்க்கை சிறப்பு என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தது என் பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பமும் நல்லா இருந்தது எதிர் வீட்டுக்காரன் குடும்பம் இருந்தால் எங்கள் ஊர் நல்லா இருக்கும் எங்கள் ஊர் சுபூஷமா இருக்கும் அதுதான் அந்த நாட்களில் வாழ்ந்தார்கள் அதுபோன்று சமுதாய நோக்கிலே சமுதாய பொறுப்பு வேண்டும் என்றால் நம்முடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை இல்வாழ்க்கையாக இன்ப வாழ்க்கையாக அறமிகுந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அந்த அறமிகுந்த வாழ்க்கைக்கு இதுதான் தனின்னு சொல்லிட்டோம் ஆக இந்த நீத்தாருக்கு நீத்தார் என்றால் உலகை விட்டு நீத்தாருக்கு வள்ளுவன் கூறுகிறேன் நீத்தார் இல்லை வள்ளுவன் துறந்தவர்களை துறவைகளை பற்றி நீத்தார் என்று கூறுகிறேன் நான் சொல்றது இந்த உடலை விட்டு நீத்தவர்களுக்கு இந்த உட உலகை விட்டு நீத்தவர்களுக்கு செய்கின்ற பணி தலையாய பணியாக இருக்க வேண்டும் நம்முடைய சமாச்சாரம் பார்த்தோம்னாக்க சம்பிரதாயத்தில் சில மந்திரம் நான் சொல்கிறேன் சில சொல்றது விருப்பம் மந்திரம் சொல்லலை நம்ம எல்லாரும் சில சம்ஸ்காரங்களை பற்றி தவறாக நினச்சிக்கிறோம் ஆயாத பிதரக சௌமியாக கம்பீரகி பதிவி பூர்வகை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் அது என்ன தப்பு என்ன சொல்லியிருக்கு அப்பா தாத்தா பாட்டி நீங்களாம் சந்தோஷமாக வாங்கோ என்னை பார்த்துங்கோன்னு சொல்கிறோம் வேறு என்ன சொல்கிறோம் இல்லை அதே மாதிரி இன்னொன்று அதுக்கு முன்னாடி அபவித்ர பவித்ரோவா சர்வாஸ்தாம் கது ஏன் ஏன் தவசம் மந்திரலாம்னு சொல்கிறேன் தவச மந்திரமா அது நீ நீ எப்படி இருந்தாலும் ராமாராமு உள்ளன் போட சொல்லு சுத்தமாக சொல்லு நீ கொஞ்சம் வேஷி அழுக்கா இருந்தாலும் வயசாக எடுத்தினாக்கா சில பேருக்கு அப்பப்போ ஸ்நானம் பண்ண முடியாமல் போயிடும் சுத்தமாக இல்லாமல் போயிடும் மடி குறைச்சலாக இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட நீ ராமாரா அது ஆபத்துக்கால தர்மம் தான் அது இப்போ அவர் சுவாமியோட சொல்லிச்சு நீங்கள் நேரத்தோட இது மத்தியானம் மன்றம் நான் மதியானம் மன்றத்தில் நான் எப்போதான் பண்ண முடியுது நான் சொல்லிட்டு சொல்லிச்ச அகால பிராச்சி தார்த்தம் சொல்லிட்டு காலாதித பிராச்சி தார்த்துன்னு நான் மறுபடியும் பண்ணிவிடுவேன்னு சொன்னேன் உங்களுக்கு சரி பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் ஆபத்தில் போக முடியாது நான் என்ன பண்ணுறேன் ஆபத்தில் மாட்டேன்ட்ருக்கேன் அதனால தான் அப்பப்போ பண்ணியிருந்தேன் சொன்னே மாட்டேங்க அதனால் இது அபவித்திரோபவித்திரோவான தவச மந்திரம் சொல்லிட்டு ஒதுக்க வேண்டிய அவசியமும் இல்லை தவச மந்திரமும் தப்பான மந்திரம் இல்லை தவச மந்திரங்களை சரியாக பார்த்து செய்வோமையானால் இந்த தர்ப்பணாதிகளை மந்திரங்களுடைய பொருளை தெரிந்து செய்வோமையானால் எதுவுமே அமங்கலமானது எதுவுமே இல்லை எனக்கு என்ன வேணும் பிராமணி சாப்பாடு போட்டு என்ன கேட்குறோம் என் சந்ததி விருத்தியாக தான் கேட்குறோம் அது மட்டும் இல்லை முதல் நாள் ஈ ஈமக்கடன்களை தொடங்கும் பொழுது இந்த உடலை கடைசியாக போயிடுத்துது இதை ஆகூதியாக தான் பண்ணுறோம் இதை கொண்டு போய் அக்னியில் வைக்கிறச்சா என்ன பண்ணுறோம் அப்போ அக்னி பகவானை வேண்டிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் ஹியர் அந்த மந்திரம் சொல்லிச்சு என்ன பண்ணுவோம் அக்னி பகவானே இந்த சடலத்தை இந்த உடம்பை நல்லபடியாக எடுத்துன்னு போ நல்ல லோகத்துக்கு அழைச்சுன்னு போ நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் இந்த உடலை எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம் நான் இப்போ ஒரு தப்பு பண்ணுறேன் இந்த உடல் வைக்கிறச்சே அந்த உடம்பு மேலே எறும்பு இருக்கும் ஈ உட்காந்துருக்கும் புழு பூச்சியெல்லாம் எதாவது உட்காந்துருக்கும் ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக சுற்று போகிறேன் அது மின்னாட்ட நாய் நரி எல்லாம் அந்த காலத்தில் கொண்டு போய் இதில் ஓவர் நைட் இருக்கும் இல்லையா எரியும் அந்த மாதிரி இருக்கிறச்சா அதெல்லாம் வந்திருக்கும் நீ அதையும் எரி எரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எரிச்சிட்டுனா அதையும் நல்ல லோகத்துக்கு கொண்டு போ என்ன ஒரு உத்தமமான எண்ணம் எவ்வளவு ஒரு மேலான எண்ணம் நம்முடைய இருந்திருக்கிறது இதை விட என்ன சார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் நீ இருக்கிறச்சி நல்லா இருக்கணும் போகிறச்சி நல்லா இருக்கணும் போன பின்பும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் நம்முடைய இருக்கின்றது